உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்திலே சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாரத்தின் பாடம் மிகவும் முக்கியமான ஒரு பாடம் என்பதை நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் அதாவது ஓய்வு நாளை குறித்து அநேக விவாதங்கள் இன்று உலகத்தில் வைக்கப்படுகிறது அநேக விதமான சபைகளிலிருந்து வெவ்வேறு விதமாக இந்த ஓய்வு நாளை புரிந்து கொள்ளும் ஒரு அனுபவத்தை நாம் பார்த்து இருக்கிறோம் இதை குறித்து நாம் வேதத்திலிருந்து என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக படிக்கப் போகிறோம் அதில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தின் தலைப்பானது ஓய்வு நாளும் சிருஷ்டிப்பும் ஓய்வு நாளை குறித்து நாம் படிக்கும்போது இந்த சிருஷ்டிப்புக்கும் ஓய்வு நாளுக்கும் இடையில் இருக்கிற பந்தத்தை நம்ம பிரிச்சிட முடியாது ஏன்னா சிருஷ்டிப்பின் வாரத்தில் ஒரு அங்கமாக ஒரு முக்கியமான பங்காக இருப்பது இந்த ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளை குறித்து நிறைய பேர் விவாதம் பண்ணுறாங்க அவங்க இந்த சிருஷ்டிப்பையும் ஓய்வு நாளையும் குறித்து யோசித்து பார்க்குற ஒரு அனுபவம் கிடைத்தால் ஆண்டவர் அநேக காரியங்களை புரிய வைக்க வாய்ப்புகள் உண்டு நம்ம இந்த ஓய்வு நாள் கற்பனையை எடுத்து பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்புக்கு அது நம்மளை வழி நடத்துகிறது அந்த கற்பனையை நான் வாசிக்க விரும்புகிறேன் யாத்திராகவும் இருபதாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்துலேருந்து பதினொன்றாவது வசனம் வரைக்கும் இந்த ஓய்வு நாள் கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரையெல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதில் நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் இந்த ஓய்வு நாள் கற்பனையை வாசிக்கும் பொழுது இது நம்மளுடைய சிருஷ்டிப்புக்கு நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா இதை குறித்து உங்களுடைய யோசனை என்ன கண்டிப்பாக நம்ம அந்த கற்பனைகளை பார்க்கும் பொழுது அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆறு நாளும் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கணும் அதோடய ரீசனையும் அதில் அழகாக கொடுத்துட்டு வராங்க ஏன்னா க கடவுள் வந்து ஆறு நாளைக்குள்ளே இந்த உலகத்தை வந்து படைச்சிட்டார் ஏழாவது நாள் வந்து கடவுள் அந்த ஏழாவது நாளில் ஒரு ஸ்பெஷலான டேயாக அவரே என்ன பண்ணிட்டாருன்னா அசைன் பண்ணிட்டார் அப்படி இருக்கும் பொழுது அந்த கற்பனையில் நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஓய்வு நாளானது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கணும் ஓய்வு நாள் மற்றும் சிருஷ்டிப்பு இந்த ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படைய அடிப்படையான ஒரு காரியமாக இருக்குது நம்மளை நமக்கு இந்த காலாண்டு முழுவதும் நம்ம இலைப்பாடுதலை பற்றி படிச்சுட்டு வரோம் அதில் முக்கியமான ஒரு வார்த்தையை பார்த்தோன்னா ஓய்வு அப்போது கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு அப்படின்னா அதோடய சென்டர் பாயிண்ட்டு எங்கே தான் வந்து நிற்கிது இந்த ஓய்வு நாள் சேபத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து நிற்கிது அப்போது சேபத் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது இந்த நாளின் பாடத்தில் நம்ம படிக்கிறோம் அதுலேயும் இந்த ஓய்வு நாள் கற்பனையை நம்ம பார்க்கும் பொழுது ஓய்வு நாளை பசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாகங்கிற வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் முழுது நம்ம நிறைய காரியங்களை எதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம் அதில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் மூன்று விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் அதாவது நினைச்சு பார்க்கணும் ஓய்வு நாளில் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது முதல் காரியம் என்ன அப்படின்னா இந்த சிருஷ்டிப்பின் வாரத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய சிருஷ்டிகரை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா சிருஷ்டிப்பின் வாரத்தை நம்ம சிந்தித்து பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் படைத்த ஆண்டவரை சிந்திக்காமல் சிருஷ்டிப்பின் வாரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது சிந்திக்க முடியாது அதை வந்து யாத்திராவும் இருபதாவது அதிகாரத்தில் பதினொன்றாவது வருஷத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த கற்பனையின் இறுதி பகுதியில் வரும்போது ஆண்டவர் எதெல்லாம் படைத்தாருன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க ஆறு நாளையில் ஆண்டவர் எதெல்லாம் படைத்தார் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் அப்போ முதல் காரியம் நாம் நினைப்பாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது எதை யோசித்து பார்க்கணும் எதை நினச்சி பார்க்கணும் அப்படின்னா இந்த சிருஷ்டிப்பின் வாரத்தை ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா நாம் தேவனுடைய அதாவது மனிதர்கள் தான் சிருஷ்டிப்பின் அனுபவத்திலேயே ரொம்ப அந்த இந்த க்ரௌனிங் ஒர்க் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களை போது அதில் என்ன காரியத்தை நினச்சி பார்க்கணும் நம்ம மனிதர்களாக என்ன காரியத்தை நினச்சி பார்க்கணும் அப்படின்னா ஆதி நம்ம ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய சாயலில் படைக்கிறார் இதை ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம ஏதோ சாதாரணமாக ஏதோ யதார்த்தமாக இந்த உலகத்தில் வந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய சயின்ஸ் வந்து நிறைய விதமான கதைகளை சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் நம்மளுக்கு சொல்லித்தர விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏதோ யதார்த்தமாக வந்த ஆட்கள் கிடையாது ஒரு மிருகத்திலிருந்து வந்த ஆட்கள் கிடையாது கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன உறுப்புலேருந்து இருந்து வந்த ஆட்கள் கிடையாது நாம் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய சாயலில் நம்மை படைத்தவரின் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் இது ரெண்டாவது காரியம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது மூணாவது காரியம் அந்த சிருஷ்டிப்போடு இணைந்த மூணாவது காரியத்தை நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை அவருடைய சாயலில் படைச்சிட்டு அப்படியே விட்டுறல் ஆண்டவர் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த உலகத்தில் மிச்ச காரியங்கள் அதாவது இயற்கையில் ஆண்டவர் படைத்த காரியங்கள் ஒளியாக இருக்கட்டும் ஆகாய விரிவாக இருக்கட்டும் மரஞ்செடி கொடிகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் மீன்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அந்த ஒரு பொறுப்பை மனுஷனோட கையில் கொடுக்குறாரு அது மூணாவது காரியம் ஆண் ஓய்வு நாள் வரும்பொழுது ஆண்டவர் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கையில் கொடுத்திருக்கிறார் சக விலங்குகள் இயற்கையை பராமரிக்கும் ஒரு உரிமையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மனிதர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த மூன்று முக்கியமான காரியங்களை இந்த நாளின் பாடத்திலே நாம் நினைவில் வைத் வைக்க வேண்டும் அதாவது ஓய்வு நாள் வரும் பொழுது நம்மளுடைய யோசனையில் இந்த மூணு காரியங்களும் நிச்சயமாக வரணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அருமையான பாடம் வந்திருக்கு இந்த மூணு காரியங்களை படிக்கும் பொழுது இன்றைய வாழ்க்கையில் நம்ம அதை எப்படி நினச்சி பார்க்கறது அந்த நினச்சி பார்க்குறது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டோரோடு நெருக்கமாக மாறும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இந்த மூணு காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுது ஓய்வு நாள் விஷயம் இப்போ நிறையா பேருக்கு வந்து நிறைய இடத்துல அவங்களோட வாழ்க்கையின் சூழ்நிலையை சொல்லி ஓய்வு நாள் கடைப்பிடிப்பது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது என்னால் சேபத்தை வந்து ஒழுங்காக கீப் பண்ண முடியல ஏதாவது ஒரு வேலை வந்தது இல்லை எனக்கு வந்து லீவ் கிடைக்க மாட்டேங்குது இல்லை அந்த நாளில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பலவிதமான காரணங்களை நம்ம சொல்கிறது கேட்க முடியும் ஆனால் நாம் தான் என்ன பண்ணிட்டோம்னா ஓய்வு நாள் ஆக்சுவலி ஓய்வு நாள் வந்து ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாள் தேவநாதை படைக்கும் பொழுது ஓய்வு நாள் வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக படைத்தாரு மனுஷங்களாக இருக்கிற நம்ம தான் என்ன பண்ணிட்டோன்னா ஓய்வு நாளை வந்து ஒரு பாரமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம எப்படி ஓய்வுனால் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக நம்மளால் பார்க்க முடியும்னா அழகாக இந்த மூணு காரியங்கள் இந்த மூணு காரியங்களை நம்ம வந்து நம்மளோட சிந்தைக்குள்ளே கொண்டு வரும் பொழுது ஓய்வு நாள் வந்து பாரமாகவே தெரியாது அதில் ஃபஸ்ட் நம்ம கொண்டு வர விஷயம் என்னென்னா அதில் கடவுள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தான் ஏன்னா ஓய்வு நாள் வந்து மனுஷனுக்காக தான் உண்டாக்கப்பட்டது அந்த வசனம் அழகாக சொல்லிடுற ஃபார் மேன் அப்போது ஒரு அழகான ஒரு விஷயத்தை கடவுள் யாருக்காக தான் படைத்தார் நமக்காக தான் படைத்தார் அப்போ கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு பரிசாக கொடுக்குறாரு அப்போ நம்ம அதை வந்து ஒரு மனமகிழ்ச்சியினால் சந்தோஷத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்போது எப்படி நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனமகிழ்ச்சியாக நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும்னா முதல் விஷயம் வந்து நாம் ஸ்பெஷல் நம்ம எல்லாருமே ஒரு விசேஷத்தை நபர்கள் ஏன்னா ஏசப்பா வந்து அவருடைய சாயல்லேயே என்ன பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருமே படைச்சிருக்காரு அவருக்கு விருப்பமான முறையில் நம்மளை வந்து படைச்சிருக்கார் அவர் மனசில் என்ன ஒரு நோக்கத்தை வச்சுருந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காக நம்மளை என்ன படைத்தார் அப்போது இயேசுவானவருக்கு பிரியமான ஒரு விஷயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிற ஒருத்தர் வந்து நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றார் அப்போது இப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயம் எப்போது நம்ம மைண்டில் தோண அரங்கியதோ அந்த ஒரு நாள் வந்து நமக்கு பாரமாகவே தெரியாது இது என்னை நேசிக்கிற ஒரு நபர் வந்து என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் போட்ட திட்டம் அதை நினைக்கிற ஒரு நாள் இந்த நாள் அப்போ என் மனசில் இருக்கிற மற்ற எல்லா வாரத்தையும் நீக்கி வச்சுட்டு இந்த ஓய்வு நாளில் நான் அவர் படியில் உட்கார்ந்து அவர் என்னென்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத கேட்குற ஒரு மன நாள் ரெண்டாவது இந்த வாரத்தை நம்ம யோசித்து பார்க்கலாம் எவ்வளோ அழகான ஒரு படைப்பு இந்த உலகம் எ எப்படிலாம் மாறிட்டு வருது எவ்வளோ அழகான உலகம் இப்போ எப்படிலாம் மாறிட்டு வருது அப்போது நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அப்போ இவ்வளோ அழகான விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு தருணத்தை தேவன் அந்த ஏழாவது நாளில் கொடுத்துருக்குறார் இந்த ஏழாவது நாளுங்கிற ஒரு விஷயத்தையே இந்த வாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது பலவிதமான காரணங்கள் சொல்லி இந்த நாளையே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒதுக்கி வைக்கிறது மாதிரி என்ன பெரிய ஏழாவது நாள் எந்த நாள்னாலும் நம்ம பரிசுத்தமாக இருக்க இருக்கிறது முக்கியம் தான் ஆனால் இந்த ஏழாவது நாளுக்கு கடவுள் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ளெஸ்ஸிங் கொடுத்துருக்கார் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு கட்டளில் இருக்குது அப்போது ஆண்டவர் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காருனா இந்த நாளின் பாடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஓய்வு நாளும் சிருஷ்டிப்போம் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஓய்வு ஓய்வு நாளுக்காக ஆலயத்துக்கு வந்தாலும் சரி நம்ம வீட்டில் ஜபித்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஊழியம் பண்ண போனாலும் சரி ஓய்வு நாள்னால் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது எனக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்னை நேசித்தது ஒரே ஒரு கடவுள் அந்த கடவுளை வந்து என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் நான் இந்த உலகத்துக்கு வந்ததுனா காரணமே யார் தான் அவர் நான் இந்த நிமிஷம் மட்டும் நான் சுவாசிச்சிட்ருக்குறேன்னா அதுக்கு யார் தான் காரணம் ஆண்டவர் மட்டும்தான் அப்போது எல்லா காரியங்களையும் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் எது ஓய்வு நாள் அப்போது சிருஷ்டிப்புங்கிறது ஆரம்பம் எல்லா காரண காரியங்களுக்கும் ஒரு ஆரம்பம்னா சிருஷ்டிப்பு அந்த சிருஷ்டிப்புக்கு இணையான ஒரு விஷயம் தான் என்னது ஓய்வு நாள் அதை கொடுத்தது யார் ஆண்டவர் அப்போ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம மைண்டுக்குள்ளே எப்போ தெளிவாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ஒரு நாள் வந்து நமக்கு உண்மையாகவே மனமகிழ்ச்சி நாளாக இருக்கும் அது அந்த ஓய்வு நாளின் ஆசிர்வதிப்பு ஆசிரிய ஆசிரிப்பு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமாக மாறுங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் அல்ல நிச்சயமாக நம்மளுடைய மனதிலே இந்த மூன்று காரியங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்திலே நம்ம நினைவு கூற அவர்கள் அழைக்கிறார்கள் ஆண்டவர் வந்து இந்த மூணு காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் சில பேர் வந்து இயற்கையை வந்து ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்ய சொல்லியிருக்கிறார்னு சொல்லி இயற்கையை அநேக பேர் வேதனைப்படுத்துகிறவர்கள் அதாவது இயற்கை அழிக்கிற ஒரு நபர்களாக நாம் நிச்சயமாக மாறிவிடக்கூடாது அதை ஆளுகை செய்வது என்றால் அதை பேணி பாதுகாக்கிற ஒரு அனுபவம் ஓய்வு நாள் வந்து இயற்கையில் செலவிடுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஆண்டோர் முதல் ஓய்வு நாளே இயற்கையான சூழலில் தான் ஆதாம் ஏவாளோடு செலவழித்தார் அப்போ ஓய்வு நாளும் சிருஷ்டிப்பும் நெருக்கமானவை ஓய்வு நாளை நம்ம பிரித்து சிருஷ்டிப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆண்டவர் ஒரு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் மிச்ச நாளெலாம் ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கலை ஆண்டவர் ஒரு நாளை மட்டும் அவருக்கென்று அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி நம்மளுடைய கையில் கொடுத்துருக்கல அந்த நாளை ஏழாவது நாளை வாரத்தின் ஏழாவது நாளை நாம் பரிசுத்தமாக அதை கொண்டாடுவோம் இந்த பாடத்தை நிறைவுக்களாக கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் சிருஷ்டிப்பை நான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை யோசிக்கும் பொழுது என்னை படைத்தவர் என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த படைப்பின் அனுபவத்துக்கு ஒரு முழுமையை தருவது இந்த ஓய்வு நாள் அதை நாம் பிரித்து அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவது சாத்தியம் இல்லை என்பதை பாடம் தெளிவாக கூறுகிறது எனக்கு அன்பானவர்களே இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யும் பொழுது ஆண்டவரே எனக்கு இந்த ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடம் ஜபிப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பு இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் இந்த உலகத்தை ஆறு நாளிலே அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறீர் இந்த படைப்பின் சிறப்பம்சமான மனிதர்களையும் ஆண்டவர் ஆறாவது நாளிலே படைத்திருக்கிறார் கர்த்தாவே இந்த சிருஷ்டிப்பின் அனுபவத்தை நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அது ஓய்வு நாளின்றி முழுமையாகாது என்பதை நாங்கள் படைத்திருக்கிறோம் ஓய்வு நாள் எங்களுடைய சிருஷ்டிப்பின் வாரத்தின் ஒரு அங்கம் ஒரு பங்கு வகிக்கிறது அதை பிரித்து பார்க்க முடியாது ஆண்டவரே அந்த அந்த ஓய்வு நாளிலே நாங்கள் அந்த சிருஷ்டிப்பின் வாரத்தை குறித்தும் எங்களுடைய சிருஷ்டிகரை குறித்தும் அவர் எங்களை அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார் என்றும் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கிற ஒரு நாள் எங்களுக்கு நினைவுப்படுத்துகிற ஒரு நாள் என்பதை உணர்ந்து பார்க்க அந்த நாளின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கிருப்பை பாராட்டுங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த பாடத்தை படிக்கும் பொழுது கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்திட்டோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே